بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நபிமார்களுடைய துஆக்களை பற்றி குறிப்பிடுகின்றார். அதில் ஒரு துஆ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பி லா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை நீ தனி ஆளாக தனி கட்டையாக விட்டுவிடாதே. வா அந்த ஹைருல் வாரிசி, நீதான் வாரிசுக்காரர்களுக்கெல்லாம் சிறந்தவன் என்ற ஒரு துவாவை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். இந்த துவாவில் அவர்கள் தனக்கு பின்னால் ஒரு சந்ததி வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இந்த ஒரு அர்த்தம் அதில் இருக்கின்றது. அவர்களுக்கு வாரிசு இல்லை என்ற ஒரு கவலை பெரிய கவலைக்கு உள்ளாக்குகின்றது. இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயதான காலத்தில், அதுவும் தள்ளாத பருவம், அந்த பருவத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடுக்கின்றார். இது அவர்களுடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் இன்னொரு அம்சமும், நாம் செய்கின்ற பொழுது அதில் இன்னொரு அம்சம் பொதிந்து கிடக்கின்றது. ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை தனித்து வாழ முடியாது. அவன் ஒரு சமூக பிராணி. அவன் பிறந்து விழுந்த உடனேயே ஒரு மாடு ஒரு பசு கன்று ஈனுகின்றது. ஈன்றவுடன் அதற்கு யாருமே அந்த பசுவை வளர்க்கக்கூடியவன் இதோ உன்னுடைய தாயிடத்தில் மடு இருக்கின்றது என்று காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. வல்லதி கத்தர ஃபஹதா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை நிர்ணயித்து அதற்குரிய வழியை அவன் காட்டிவிட்டான். பிறந்த அந்த கன்றுக்குட்டி தாயினுடைய மடு எங்கே இருக்கிறது என்று அதற்கு யாருமே சொல்லி கொடுக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு உணர்வை போட்டிருக்கின்றான். தன்னுடைய தாய் மடுவை நோக்கி சென்று பாலை குடித்து கொள்கின்றது. இதே போலதான் மனிதர் அல்லாத இனங்கள் எல்லாமே, பாலூட்டிகளாக இருக்கக்கூடிய இனங்கள் எல்லாம் இப்படித்தான். ஆனால் இவனுக்கு மட்டும் இவனை தூக்கித்தான் தாய் அரவணைத்து பால் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றான். இவன் பிறக்கும்போது இறக்கும்போது என்ன, இவனுக்கு நான்கு பேர்கள் சேர்ந்து தான் இவனை தூக்கி புதைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அவன் இறப்பிலும் இவனுக்கு ஆள் தேவை, பிறப்பிலும் இவனுக்கு ஆள் தேவை, இவன் வாழ்கின்ற அந்த வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலும் இவனுக்கு ஆட்கள் தேவை. எந்த ஒரு மனித துணையும் இல்லாமல் இவன் தன்னுடைய வாழ்நாளை கடத்த முடியாது. அதனால் மார்க்கம் இந்த மனிதனுக்கு திருமணத்தை வழிமுறையாக ஆக்கி வைத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வந்து மூன்று பேர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே இருக்கின்றார்கள். தொழுகையை பற்றி விசாரிக்கின்றார்கள். இரவெல்லாம் நின்று தொழுவார்கள். அப்பப்பா நமக்கு இது மாதிரியெல்லாம் முடியுமா என்று அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கத்தை எல்லாம் கேட்கின்றார்கள். நான் இரவெல்லாம் நின்று தொழ போகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். நான் இனிமேல் பகலெல்லாம் நோன்பு பிடிக்கப் போகின்றேன் இன்னொருவர். இன்னொருவர் மூன்றாம் நபர் சொல்கின்றார், லா தஸபுஜு நிசா, நான் இனிமேல் கல்யாணமே முடிக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியில் வர்றாங்க. இப்படி எப்படிலாம் பேசுனது நீங்க தானே என்று சொல்லிவிட்டு, நான் இரவுல தொழவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், நோன்பும் நோற்றுக்கொள்கின்றேன், திருமணமும் முடித்துக் கொள்கின்றேன். ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் பின்பற்றாமல் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ திருமணம் முடித்தால்தான் அவன் மனிதன் முடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. உலகத்து அரிசல்னா ருசுலன் மின் கபுலிக்க, உனக்கு முன்னால் பல தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். ஓ ஜால்னா லகும் அஸ்வாஜம் ஓ துர்ரியா, அவர்களுக்கு மனைவிகளையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். எந்த ஒரு இறை தூதரும்
அவர்களுக்கு மனைவியோ சந்ததியோ இல்லாமல் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அவன் மனிதன் என்றால் அவன் திருமணம் முடிக்க வேண்டும். இப்படி முடித்துவிட்டு அதாவது காடோ கதியோ கண்ணே ரஹ்மானே என்று ஒதுங்குவதற்கு பிரம்மச்சாரிய வாழ்க்கைக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. தாம்பத்திய உறவு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுடைய பால் உணர்வு அதற்கு ஒரு வடிகால் வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய பார்வை, அதுவும் இதில் முக்கியமான அம்சம்தான். அதில் இன்னொரு அம்சம், ஒரு மனிதன் தனிக்கட்டையாக இருக்கக்கூடாது, அவனுக்கு துணை வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகின்றது. அதனால் இஸ்லாமிய மார்க்கம், நீ இறைவனிடத்தில் கூலியை பெற வேண்டும் என்றால் நீ மனைவி மக்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மனைவி மக்களுக்கு இவன் சம்பாதித்து கொடுப்பது இருக்கின்றதே அது ஒரு வணக்கம் என்று ஆக்கி வைத்து விட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புனித வணக்கம், இறந்த உடனே ஒருவரை நோக்கி கீழ துகுலில் ஜன்னா சூனத்தில் நுழைந்து விடு என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது என்றால் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தியாகிதான். அப்படிப்பட்ட அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நாளை மறுமையில் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த அளவிற்கு மார்க்கம் அந்த தியாக போருக்கு அல்லாஹுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிப்பவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றது. அதனால் தீனாரும் அன்ஃபக்துஹு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஒரு ரூபாய் நீ செலவு பண்ணுற. ஓ தீனாரும் அன்ஃபக்துஹு அலா ரகபா, ஒருதன் சிறையில் இருக்கிறான் அல்லது ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறான், அவனை விடுதலை செய்கிற இதுக்கு ஒரு ரூபாய் நீ செலவு செய்கின்றாய். ஓ தீனாரும் தசத்தக்தபிகி அலா மிஸ்கின், ஒரு ஏழைக்கு ஒரு ரூபாய் நீ தர்மம் கொடுக்கின்றாய். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஓ தீனாரும் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உன்னுடைய மனைவிக்கு பிள்ளை குட்டிகளுக்கு நீ செலவு செய்யக்கூடிய ஒரு ரூபா. அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இவை அனைத்திலேயுமே எந்த ஒரு ரூபாய் சிறந்தது தெரியுமா? உன்னுடைய மனைவிக்கு நீ மனதார கொடுத்தாயே, உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி நீ கொடுத்தாயே, உன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி நீ கொடுத்தாயே, உன்னுடைய தாயாருக்காக வேண்டி நீ கொடுத்தாயே, உன்னுடைய உறவை பேணுவதற்காக வேண்டி கொடுத்தாயே, அந்த ஒரு ரூபாய் தான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்றுத்தருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீ திருமணத்தில் இல்லாத ஒரு நன்மையை எதிர்பார்க்காதே, திருமணத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்று மார்க்கம் சொல்கின்றது. இன்னும் ஒரு படி சென்று உலகத்தில் எந்த ஒரு இசமும் எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு வேதமும் சொல்லாத கூறாத ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்வாக்கு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சாது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே மரணித்து விடுவோம் என்று பயந்து கிடக்கக்கூடிய அந்த படுக்கையில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் தர்மம் கொடுத்து விடவா வேண்டாங்கிறாங்க, பாதியை கொடுத்துடவா வேண்டாங்கிறாங்க, மூன்றில் ஒரு பகுதி சொல்கின்றார்கள், மூன்றில் ஒரு பகுதியை கொடுப்பது கூட அதிகம். அதனால இஸ்லாமிய மார்க்கத்தில் நீ எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் மடத்திற்கும் அதே போல தர்காக்களுக்கும் வேறு பொது நிறுவனங்களுக்கும் பொது ஸ்தாபனங்களுக்கும் தாரை வார்த்து விட்டு போக முடியாது. ஒட்டுமொத்த சொத்துல மூன்றில் ஒரு பகுதி தான் நீ தானமாக கொடுக்க முடியும், தர்மமாக கொடுக்க முடியும் என்று உலகத்தில் எந்த சித்தாந்தத்திலும் எந்த ஒரு அரசியல் சட்டத்திலையும் கிடையாத ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை மார்க்கம் சொல்கின்றது. என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னகன் தத்ர வரசத்தக்க அக்னியா கைருன் மின், அவர்கள் உன்னுடைய சந்ததியினர் அவர்கள் நீ செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது. அவர்கள் மக்களிடத்தில் போய் எத்தக்கஃபுன்னாஸ் கை நீட்டு கேட்கக்கூடிய அளவில் விடுவதை விட நீ அவர்களை வசதி உள்ளவர்களாக வைத்து விட்டு செல்வதுதான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தபடி சொல்றாங்க, அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி நீ ஒரு சல்லி காசு செலவு செய்தாலும் சரிதான். அடுத்து ஒரு உச்சகட்டமாக சொல்றாங்க, இல்லா உஜிர்த்த ஹத்தா இம்ராத்திக், உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவை ஊட்டுவதற்கும் இறைவனிடத்தில் உனக்கு கூலி வழங்கப்படாமல் இருப்பது கிடையாது, நீ அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது என்றால் திருமண வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது. வாழ்க்கையே வணக்கமாக ஆகிவிடுகின்றது, வணக்கமே வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது. அப்படி அல்லாஹு தஆலா இப்படி மனித வாழ்க்கையை உயர்ந்த அளவில் ஆக்கி வைத்திருக்கின்றான். என்ன தெரியுமா? நீ திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடாது, நீ மனிதன் தனிக்கட்டையாக நீ இருக்கக்கூடாது. தனிக்கட்டையாக இருந்தால் அது பிரச்சனை, உன்னை நீயே நிறுத்தி கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு எல்லையை சந்தித்தாக வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை இப்படி கிளம்பி இப்படி வந்து இந்த பக்கம் இறங்கிடும். இது குழந்தை பருவம், நடுவில் நல்லா வாலிப பருவம், அதற்கடுத்து அப்படி வயோகத்தில் வந்து
விழுந்துருவான். ஒமன்னு அம்மிருகு, யாரை வாழ்வில் செய்கின்றோமோ நுணக்கிசுகு பில்கல், படைப்பில் அப்படியே தலைகீழாக கவிழ்த்து விடுகின்றோம். அஃபலா யாத்திலோன், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய தலைமுடியை பார்க்குறான், தாடி முடியை பார்க்குறான். நரைத்து போய்விட்டால் அதற்காக வேண்டி ஒரு மணி நேரத்தை கண்ணாடி முன்னால் நின்று தியாகம் செய்கின்றான். மனசில் அவனுக்கு வருத்தம், தாங்க முடியல, ஒரு முடி நரைத்து விட்டதே, இப்படி போய்விட்டதே என்று பெரிய ஒரு பாரம் அவனை அழுத்துகின்றது. இவனை அறியாமலே ஒரு பின்னால் ஒரு சக்தி, ஒரு உந்து சக்தி அவனை 1, 2, 3, 4, 5, 6, 7, 40, 45, 50, 60, 70 என்று தள்ளி கவிழ்த்து விடுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உம்மின்கும் மை யுரத்து இலா அறுதலில் உமர் லிகைலா யஅலம மின் பாதியில் மின் ஷையா. உங்கள் சில பேர் அல்லாஹ் தஆலா சீக்கிரமே மூத்தாக்கி விடுகின்றான், சில பேர்களை வயோதிகத்தில் தள்ளி விடுகின்றான். கடந்த காலத்தில் உள்ளது என்னதுனே தெரியாத அளவிற்கு மறந்து போயிடுறாங்க. அன்றைக்கு செய்தது அவர்களுக்கு தெரியவில்லை, கொஞ்சம் முந்தி தான் சாப்பிட்டுருப்பாங்க, நான் சாப்பிட்டனோ என்று கேட்கக்கூடிய நிலைமை. இப்படி ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா கொண்டு போய் விடுவான். இந்த நிலையில் உனக்கு உன் மக்க வேணும், உன் மனைவி வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும், நீ இப்படி தனிக்கட்டையாக இருக்க முடியாது, தனிக்கட்டையாக நீ ராஜ்யம் நடத்தலாம் என்று நீ நினைக்காதே. ரப்பீலா ததர் நீ ஃபர்தா, இறைவா என்னை நீ தனிக்கட்டையாக நீ விட்டு விடாதே. ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்கள் சந்ததி வேண்டும் என்பவர்களும் இந்த துவாவை செய்யலாம். வாழ்க்கையில் நாம ஒரு தனி மனிதனாக அந்நியப்படுத்தப்பட்டவனாக ஆகிவிடக்கூடாது. இதற்கெல்லாம் இந்த துவா ஒரு அருமையான பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு துவாவாக இருக்கின்றது. அதனால் பாருங்க, மார்க்கம், நீ உன்னுடைய மனைவியோடு வாழ்றியா, குடும்பப்பிள்ளையோடு வாழ்றியா, மூன்றில் ஒரு பகுதியை சொத்தை தான் நீ கொடுக்க முடியுமே தவிர மீதி எல்லாவற்றையும் உன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வச்சிடணும் என்று மார்க்கம் சொல்கின்றது என்றால், அவன் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய செலவு, மனைவிகளுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய அந்த செலவு எல்லாமே ஒரு இபாதத்தாக ஆகிவிடுகின்றது என்றால், அது மார்க்க நமக்கு இந்த வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றது. வணக்கமே வாழ்க்கை, வாழ்க்கையே வணக்கம் என்ற அளவில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கின்றது. அதனால் நாமும் எந்த ஒரு கட்டத்திலையும் திருமணம் முடிக்காமல் வாழக்கூடாது. திருமணம் வேண்டும், மனைவி மக்களோடு வாழ வேண்டும். சரி, கல்யாணம் முடிச்சாச்சு, கல்யாணம் முடித்த பிறகு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? எந்த குடும்பத்திலையும் மனிதன் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை இருந்தே தீரும். போன வாக்கப்பட்ட பெண்ணுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது ஏதோ ஒரு வகையில், ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருந்து தான் தீரும். பிரச்சனை இல்லை என்றால் மலக்குகள் தான், அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை இருக்கும். உடனே வீட்டில் உள்ள பெற்றோர்கள், நீ மாப்பிட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், பார்த்துக்குருவோம், என்ன வந்தாலும் பார்த்துக்குருவோம் என்று சொல்லி உட்கார வச்சார். அந்த வேலையை செய்யக்கூடாது. அந்த பிள்ளைகளை அரவணைச்சி இப்படி தான் இருக்கும், வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இப்படி கஷ்டம் இருக்கும், போக போக அது சரியாகிவிடும் என்று அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி, பொறுமையை சொல்லி. ஏனென்றால் எந்த ஒரு கட்டத்திலையும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதாவது நம்முடைய ஜமாத்தினுடைய தலைமைக்கு வரக்கூடிய அதிகமான கடிதங்கள் கணவன் மனைவி மத்தியில் உள்ள பிரச்சனை தான். நான் வாழ மாட்டேன் என்று கணவன் விட்டு ஓடிவிடுகின்றான். கபில் தூ என்று ஒப்பந்தம் கொடுத்திருக்கின்றான், ஒப்பந்தம் கொடுத்து விட்டு பிள்ளை குட்டிகளை வெத்து விட்டு அப்படியே போயாரான். மிகப்பெரிய ஒரு கொடுமை. அவன் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது. அதனால தான் இதை பற்றி அடிக்கடி பேச வேண்டும் என்றும் தோன்றியது. அந்த பிள்ளைகள் அப்படி விட்டு போயாரான், மனைவி விட்டு அப்படி விட்டு போயாரான். இதில் என்ன ஒரு நிலைமை தெரியுமா? இவன் கொஞ்சம் வயசானவனாக இருந்தால் வயசானவனுக்கும் சமுதாயத்தில் பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. 50, 60 வயசில் கூட ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சிருது. இந்த பிள்ளை இருக்கின்றது, அதாவது திருமணம் முடித்து ஏதோ ஒரு கோபத்தில், ஒரு ஆத்திரத்தில் புருஷண்டை பகைச்சிட்டு வந்துடுது, அவ்வளோதான், நான் உங்களோட வாழ முடியாது. இது மாதிரியான ஒரு டென்ஷன் எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது, ரொம்ப நிதானமாக இருக்கணும். என்ன சொல்கிறான் ரப்பல் ஆலமீன்? சத்திய குரானை உள்ளத்தில் ஏந்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக திருச்சியில் அத்தக்வா ஹிப்லு மதர்சா நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு 30 மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஹிப்லு மதர்சாவில் இந்த ஆண்டு 30 பேர் தேர்ச்சி பெற்று சேர்க்கப்பட உள்ளனர். தங்கும் வசதி, தரமான உணவு வழங்கப்படுகிறது. தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து பாடம் நடத்தப்படுகிறது. உலக கல்வியும் வழங்கப்படுகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا
بِأَمْوَالِكُمْ بِالْمَنِّ وَالْأَذَى كَالَّذِي يُنْفِقُ مَالَهُ رِئَاءَ النَّاسِ. இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து ஹிப்லு மதர்சா தொய்வில்லாமல் நடைபெற உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஒரு மாணவனுக்கு ஆகும் செலவு ரூபாய் 6250 ரூபாய். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இந்த பெண்களை பற்றி உள்ள இந்த திருமண விஷயத்தை பற்றி சொல்லும் போது ஃபஸ்ஸாலிஹாத், நல்ல பெண்கள் யார் தெரியுமா? கானிதாத்துன், கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லா, அல்லாஹ் எதை பேண சொன்னானோ அதை பேணி நடக்கக்கூடியவர்கள். வல்லாத்தி தகாஃபூன மின்ஹுன்ன நுஷூசன், எந்த பெண்களிடத்தில் நீங்கள் பிணக்கை பார்க்கின்றீர்களோ ஃபஇலூ ஹுன்ன, கூப்பிட்டு அறிவுரை சொல்லுங்க. இதற்கடுத்தும் இல்லையா, வஹஜுரு ஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இதுவும் முடியவில்லை என்றால் வல்லரிப்பு ஹுன்ன, லேசாக அடியுங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் நெலிசலை கலத்திக்கிட்டு இருக்கிறான், அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிடக்கூடாது. அவர் லேசாக நீங்கள் அடித்து கொள்ளுங்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இத்தனைக்கு பிறகு அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுகும் அலைகின்ன சபீலா, இதற்கடுத்து நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. இன்னெல்லாம் காண அலியன் கபீரா, அல்லாஹ் மிக பெரியவனாகவும் உங்களை விட உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். ஃபயின் அத்தாயனலக்கும், அவர்கள் உங்களை கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுகும் அலைகின்ன சபீலா, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஓ இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிகிமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிஞ்சு போயிடுவாங்க என்று நீங்கள் நினைத்தால் ஃபபாசு வா ஹக்கமன் மின் அஹலிஹி வா ஹக்கமன் மின் அஹலிஹா, மாப்பிளை வீட்டு குடும்பத்திலிருந்து ஒரு நடுவர், பெண் வீட்டு குடும்பத்தில் இருந்து நடுவர், ரெண்டு பேரையும் அனுப்பி விடுங்க. இன் யுரீதா இஸ்லாஹன், திருமணத்தில் இஸ்லாகத்தான் விரும்பணும், பிரிவை விட நாம் விரும்புகிறது எனக்கு அது. எல்லா பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வளைஞ்ச எலும்பு, இப்படி நிமித்தம் நினச்சா உடஞ்சிரும், இப்படி ஒரே ஐடியா என்ன வந்தாலும் சரி தான் ஒரு ஒடி அப்பவும் ஒடிஞ்சிரும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அழகான உதாரணம் பெண்களிடத்தில், அப்படி இப்படி தான் நீ போக முடியுமே தவிர நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பண்ணால் போயான்ட்டு போயிடுவாள். அதனால் கண்ட வரைக்கும் அவங்க தவறான செய்தியை நடத்திக்கலாம் உடன் வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ ஈ யுரீதா இஸ்லாஹன், அந்த ரெண்டு பேர்களும் ஒரு இணக்கத்தை நாடினால் யுவஃபிக்குல்லாஹு பைனஹுமா, கண்டிப்பாக அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னல்லாஹ கான அலீமன் கபீரா, அல்லாஹுக்கு தான் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனையை அனுசரித்து விட்டு கொடுத்து போக சொல்கின்றான். ரெண்டு பிள்ளை இருக்கும், மூணு பிள்ளை இருக்கும், தலாக்கு என்று வாங்கிவிட்டு இவர்களாக அந்த பிரஸ்டீஜ் கௌரவம் பார்த்துவிட்டு, சில சந்தர்ப்பங்களில் சில கௌரவங்கள்லாம் பாதிக்கப்படும், ஆண் தரப்பில் ஏற்படும், பெண் தரப்பில் ஏற்படும், விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்படித்தான் நல்லா அவங்க சொல்கிறான். அப்படி விட்டு விட்டே வந்துவிட்டால் என்ன ஆகும்? இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் வந்து பார்க்கன்னு நினைப்பான், தாய்க்காரி பார்க்கக்கூடாதும்பா, தகப்பன் தெரியாமல் ஸ்கூலில் விட்டுருக்கும் போது அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு வரான். அப்படி தகவல் கிடைச்ச உடனே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறான், இந்த என்னுடைய புருஷனார் வந்து என் பிள்ளையை நான் விவாகரத்து வாங்கிட்டேன், என் பிள்ளையை பார்க்குறான், எப்படி பார்க்கலாம், நீங்கள் மேனேஜ்மெண்ட் அனுமதிக்கக்கூடாது என்று சொன்ன உடனே மேனேஜ்மெண்ட் அதற்கு எடுத்து சுதாரித்து இந்த ஆள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்கு கடும் காவலை போடுகின்றது, கடும் தடையை விதிக்கின்றது. இந்த பிள்ளையுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இது இதையெல்லாம் நினச்சி நாம் இணக்கமாக போவோம் என்ற அடிப்படையில் இணக்கமாக போக வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறது தான் ஷைத்தானுக்கு பெரிய ஒரு வேலையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஷைத்தானுடைய ஆட்சி கடலில் தான் இருக்கிறான், கடலில் அமைச்சிருக்கிறான், தர்பாரில் உட்கார்ந்துருக்கிறான். அன்றன்றைக்கு நம்ம ஆட்கள் போயிட்டு வந்த ஆட்களை கூப்பிட்டுங்க வாடா அப்படிங்கிறாங்க, இன்னும் இன்னைக்கு இன்னும் என்ன டியூட்டி முடிச்சே அப்படிங்கிறான். ரெண்டு பேர் ரோட்டில் போனீங்கன்னா பீடி கேட்டான் இல்லைன்னா உடனே இவன் அருவாள் எடுத்து வெட்டிட்டான், எப்போடா இது ஒரு காரியமா அப்படிங்கிறான் ஷைத்தான். இன்னொருதன், நீ என்னடா செய்த,
ரோட்டில் வந்து பெரிய கலவரத்தை ஏற்படுத்த துப்பாக்கி சுட்டுலாம் வந்துருச்சு இல்லை, காவல்துறை வந்துச்சு பெரிய அளவில் 10 பேர் காலி. ஏ போடா, இதில் மாசநாயத்தை செய்ய என்ன காரியம்டா பண்ணியிருக்க, ஒன்றுமே கிடையாது. இன்னொருதான் வர்றான், நீ என்ன ஃபர்ரக்து பைனல் மர்இ வஸௌஜதிஹி, ஒரு ஆளை அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கு மத்தியில் பிரிச்சுட்டேன், பக்கத்தில் கூப்பிட்டு வைக்கிறானா, கூப்பிட்டு வச்சு ஷபாஸ் நீ தாண்டா நல்ல பிள்ளை சரியான ஆள் என்று சொல்கின்றானா. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு தீய மூட்டி விட்டாரு, அப்படி மூட்டி விட்டா போதும் ரெண்டும் பத்தி ஏறியும் தலாக்கு முடிஞ்சு போச்சு, பிரிச்சு விட்டாராம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு யார் இடத்துல இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சா, அதாவது பொம்பளைகள் இருக்காங்களா நல்ல ஏற்றி விடுவாங்க, விடாத அவன் மாப்பிள்ளை விடாத அவன் அப்படிதான் செய்வான், இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்க்ரூ வச்சு நல்ல டைட் பண்ணவுன்னா என்ன செய்யும், மர கலந்து போயிடும் அவ்வளோதான். அல்லது கூடுமான வரைக்கும் நல்ல பத்த வைக்கிறது, கேஸை திறந்து விட்டால் டப்பு நீ ஸ்டவ் அடிச்சு போயிடும். அது பார்த்த உடனே அப்பா அடி நம்மளால் என்ற காரியம் சமுதாய தர்மம் செய்துட்டோம் அப்படின்னு சொன்ன, அப்படியா பண்ணா அதுக்கடுத்து இந்த மாதிரியா பண்ணா எவ்வளோ பெரிய மோசக்காரம் பற்றியா, அவ்வளோ மோசமானவளையும் இதுதான் பத்த வச்சிருக்கும், அதை போல் ஆம்பளைகள்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஒரு கட்டத்திலையும் போயிடக்கூடாது. பெண்களும் சரி ஆண்களும் சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பெண்ணு ரெண்டாவது கரையர் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல பானையை கரிப்பானையாக பூசி வச்சுட்டான் அப்படிம்பாங்க, அதாவது ரெண்டாம் தரத்து பெண்ணு. எங்கே மாப்பிள்ளை கிடைக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அப்போ அதனால் நாம் தனிக்கட்டையாக ஆகிவிடக்கூடாது. பெண்களும் இந்த துவாவை கேட்கணும், லப்பீலா ததரணி ஃபர்தா, இருக்கிற வரைக்கும் அனுசரித்து ஏதோ நல்ல விதமான முறையில் வாழ்ந்து விட்டு போக வேண்டுமே தவிர, இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவினை பிணக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை வரவே கூடாது. தாதுபுனி ஹிஷாம்ங்கிற ஒரு நபித்தோழர் வெளியில் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டாச்சு, ஒரு நிலம் ஒன்று இருச்சு, அதையும் விலை பேசி, எதற்கு விலை பேசி முடிக்கிறாருன்னா, ரோமில் போர் நடக்குது, அந்த போரில் போய் கலந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறது. மதீனாவுக்கு வர்றாங்க, வந்த உடனே அப்படிலாம் பண்ணிட்டேன், பைத்தியக்காரனாக இருக்கிறிய, ஏன் இந்த மாதிரியான வேலை செய்கிற, ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு 6 பேர் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இப்படி தான், எல்லாம் விட்டுட்டு சண்டைக்கு போகிறேன், என்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள், கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம முஸ்லீமில் பார்க்குறோம். அதனால் மனைவி மக்கள் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், தலாக்கு விட்ட மனைவியை திரும்ப மீட்டிக் கொள்கின்றார், நான் தெரியாமல் விட்டுட்டேன், மார்க்கம் தெரியாமல் செய்துட்டேன், நான் உங்களை மீட்டிக் கொள்கிறேன் என்று மீட்டிக் கொள்ளக்கூடிய அந்த செய்தியை முஸ்லீமில் நம்ம பார்க்குறோம். அதனால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றதுல தான் நன்மை இருக்கிறது, அதில் ஜிஹாதும் சேர்ந்து பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் வருவோம், அவங்க கடைசி கட்டத்தை அரைஞ்சிருவாங்க. இந்த மாதிரியான கட்டத்தில் அதாவது ஒரு பத்திரிகையில் தான் ஒரு செய்தியை எழுதுகிறான், ஒரு பெண்ணு தன்னுடைய பிள்ளைய ஆட்டோவில் விடுறதுக்கு போய் கெஞ்சிரா, ஒரே ஒரு ஆட்டோ தான் வருது, அவன் அதெல்லாம் முடியாதம்மா, ஏற்கனவே நான் அதிகமான பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எப்படி நான் வந்து பண்ண முடியும், ரொம்ப நேரம் கெஞ்சி அந்த பெண்ணு ஆட்டோக்காரன் சொல்கிறா, மனம் உண்டென்றால் இடம் உண்டு, இந்த என் பிள்ளை அடங்கி ஒடுங்கி ஏதாவது இடத்துல உட்காந்துக்கிறோம், பஞ்சாயத்துலாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்ன ஏற்றி விட்டு வந்தாச்சு. மாமனாரும் மாமியும் கெஞ்சிறாங்க, ஏம்மா உன் பிள்ளையை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவில் பேரம் பேசி அவன்கிட்ட சமாதானம் பேசி நீ உட்கார வச்சுட்டேன், எங்கள் ரெண்டு பேரையும் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறியம்மா, இது நியாயம்மா, மனம் இருந்தால் குருவி கூட்டில் கூட மான்கள் வாழலாம் என்று கவிஞன் பாடுகின்றான், எங்களை இப்படி போய் நீ கொண்டு போய் தள்ளுகின்றாயே என்று சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய மனம் அப்படியே இறங்கி போய்விடுகின்றது, பலவிதமான எண்ணத்தை உருவாக்கி விடுகின்றது, இறக்கப்பட ஆரம்பிக்கின்றார். அப்ப இந்த கட்டத்தில் அவங்களுக்கு 10 லட்சம் முதியோர்கள் இடத்துல பேட்டி கண்டான், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருமே யாரு என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஐரோப்பாவில் கருத்து கணிப்பு ஊராளா பேட்டி காண்றான், வயதான ஆட்கள் பக்கத்தில் இருந்து யாருமே எங்களை என்னவென்றே கேட்கவில்லை என்று அவர்கள் ஆதங்கப்படுகின்றார்கள். இந்த வயதில் அவர்களுக்கு சாப்பாட்டை விட, இந்த வயதில் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணியை விட, இந்த வயதில் அவர்களுக்கு உடுத்த உடுப்பை விட, தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பேரம் பேத்திகளோடு பிள்ளைகளோடு கொஞ்சி கொண்டு இருக்கின்றார்களே, அது அவர்களுக்கு கோடி கோடான சொத்து. இதுதான் இந்த மாதிரி அரவணைக்கக்கூடிய அளவில் தான் வீட்டில் உள்ள மருமகள் இருக்க வேண்டும், மகனும் இருக்க வேண்டும். இப்போ என்ன செய்கிறாங்க, நாமளே முதியோர் எல்லாம் நடத்துகிறோம் ஜமாத்தில் இருந்து,
இது என்ன தவிர்க்க முடியாமல் அதாவது கிறிஸ்தவத்திற்கு போயறாங்க. அவன் தான் இதற்குண்டான வாசல்லாம் திறந்து வச்சிருக்கிறான். நம்ம ஆட்கள் களரி வீட்டில் காசை இன்றைக்கும் கொட்டி கொண்டு இருக்கிறான். அதிலிருந்து தௌஹீத் ஜமாத்தில் உள்ள உன்னை மீட்டு எடுக்கிறதுக்கு முடியல. இவன் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அந்த பக்கத்தில் போகக்கூடிய ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால முதியோர் இல்லம், முதியோர் இல்லம் திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த நபி தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஜிஹாது செய்ய வந்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக கேட்கின்றார்கள், அஹையுன் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு எந்த மருந்தை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், பின்னணியை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்போது சொல்றாங்க, ஆமா ஃபீஹிமா ஜாஹித், அந்த ரெண்டு பேர் விஷயத்திலே நீ ஜிஹாத் செய், ஜிஹாத் தான். இதுல பிள்ளைகளே இப்படி கிடந்து தடுமாறுறாங்கன்னா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த சனியன் தொலைஞ்சு போக மாட்டேங்கிற மருமக, அதே போல மகன், அவளுக்கு இவன் ஒத்து பாடலன்னு வைங்க, சிங்சாங் அடிக்கலன்னு வைங்க, மனைவிட்டே இருந்து ஜாட கிடைக்காத, அதனால இவன் தொலைஞ்சு போக மாட்டாங்க, இவன் தகப்பனை திட்டுறான். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு மருமகளும் மகனை ஆளாக்க கூடாது. மகனும் தன்னுடைய மனைவிக்கு பயந்து கொண்டு இந்த பெற்றோர்களை இழி நிலையில வைக்கக்கூடாது. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அந்த ரெண்டு பேர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ, இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபரா அஹதுகுமா அவ் கிலாகுமா, ஒருவரோ இருவரோ வயோதிகத்தில் அடைந்து விட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நல்ல வார்த்தை தான், இம்மா எவ்வளவு கண்ணா இந்த கல் கிபரா அகதுமா உக்கலாகுமா பலாத்த குல்லகுமா உஃபின் உலா தங்கருகுமா உக்குல்லகுமா கவுலன் கரியுமா, அவர்கள் நீங்கள் விரட்டி விடாதீர்கள். மரியாதை அந்த அந்த வயசான நேரத்தில் சம்பந்தமே இல்லாத பேச்சில் தர. அப்பா அது என்ன, இவன் நம்ம ஊர் பாணியில் சொல்றதா இருந்தால் நிப்சாம செத்து கட. அல்லாஹ் அக்பர், கொடிய வார்த்தை இது. ஒரு ஏகத்துவவாதிட்டில் இருந்து அந்த மாதிரி வரக்கூடாது, இது மாதிரியான பேச்சை பேசக்கூடாது. உலா தக்குல்லகுமா சி என்ற வார்த்தை கூட சொல்கிறார்கள். ஆமா இது ஒரு முக்கியமான விஷயமா, அவங்களுக்குள்ள ஒரு பாணியில் ஏதாவது ஒரு செய்தியை விலக்கி விட்டு போக வேண்டும். அவரிடத்தில் நீங்க கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். சிறு வயதுல எங்களை பேணி வளர்த்தார்களே, எப்படி அன்பை எங்களுக்கு ஊட்டினார்களோ அது போன்று இறைவா இந்த ரெண்டு பேர்கள் மீதும் நீ கருணைமலை பொழிவாயாக பிரார்த்தனை செய்ய சொல்றான். இதுல இன்னும் ஒன்று, பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து விட்டு நமக்கு நாமே ஒரு துவா. எவ்வளவு பெரிய இறை தூதர், தண்ணீரை வைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒது செய்யறதுக்கு வைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எழுந்திருக்கிறாங்க, அசல்லன் நாஸ் மக்கள் தொழுதுட்டாங்களா, லா யா ரசூலுல்லாஹும் என் தவிரணும், உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரெண்டாவது குளிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எழுந்திருக்கிறாங்க, மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா, இல்லை, அதுக்கடுத்து குளிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விடுறாங்க, அதற்கு பின்னால் பள்ளிக்கு வர்றத பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சாயந்தர நேரத்தை அடைந்து விட்டால் சொல்கிறாங்க, காலை நேரத்தில் அடைந்து விட்டால் அதற்கு தக்க உருத்துவா, சாயந்தர நேரத்தை அடைந்து விட்டால் அம்சைனா வா அம்சல் முல்குல் இல்லா, சாயந்தரத்தை மாலை நேரத்தை அடைந்து விட்டோம், இரவு நேரத்தை அடைந்து விட்டோம், ஆட்சியும் இறைவனுக்கு தான், மாலை நேரத்தை அடைந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கு இல்லா போலகும், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர் என்று சொல்லிவிட்டு, ரப்பி அஸ்அலுக கைரமா ஃபி ஹாதிஹில் லைலா வ கைரமா பஅதஹா வ அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஃபி ஹாதிஹில் லைலா ஷர்ரி மா பஅதஹா, இறைவா இந்த இரவுல உள்ள நல்ல ஒரு நிலையை எனக்கு கூடு, அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த நன்மையும் எனக்கு கூடு, அவதுக்க மின்ஷரி ஆதியில் லைலத்தி ஓ ஷர்ரி மாபாதகா, அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய தீங்கு இப்போது ஏற்படக்கூடிய அந்த தீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு என்று சொல்லிவிட்டு இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹும இன்னி அவது பிக்க மினல் கசல், சோம்பேறித்தனத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, ஓ அவது பிக்க மின் சூயில் கிபர், மோசமான வயோதிக பருவத்தை விட்டு என்னை காப்பாத்தி விடு. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறமா, என்ன ஆட்டம், என்ன திமிரு, உமன் அம்மிருகு நக்கிசுகு ஃபில் கல்ம், வாழ்நாள் கொடுக்கிறவன் அப்படியே தலை குப்புற ஆயிடுவான். அல்லாஹும இன்னி ஆவது மிக்க மின் அறுதலில் உமர், வாழ்க்கையில ரொம்ப படு மோசமான ஒரு பகுதியை விட்டு இறைவா உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அத்தகையாத்துல சாயந்தரந்தோறும் இந்த துவா, காலையில அஸ்பஹனாவா அஸ்பஹல் முல்குல் இல்லா அப்படியே மாத்தி முஸ்லீம்ல வரக்கூடிய இந்த துவாவை நாம ஓதிக்கிறனும், அதுவும் இந்த காலகட்டத்தில் எளிமையாக
முதியோர் இல்லத்திலேயே அங்கே இங்கேயும் கொண்டு தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நாம இறைவனிடத்துல கேட்க வேண்டிய துவாக்கள்ல இந்த துவாக்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான துவா ரப்பி லா ததர்னி ஃபர்தா வாந்த ஹைருல் வாரிசின், இறைவா என்னை நீ தனிக்கட்டையாக விட்டுவிடாது, நீதான் வாரிசார்கள் எல்லாம் சிறந்தவன் என்ற இந்த துவா, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த துவாவை அன்றாடம் நாம் ஓதிக்கொள்வோமாக. முதுமையான ஒரு பயத்தை அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவிற்கு நாம நம்முடைய மரணத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பிரார்த்தனை செய்து கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.